அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தயீனுஹு வனஸ்தஃஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுதில்லுஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அஊது பில்லாஹி மினஸ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கவுலன் சதீதா யுஸ்லிஹு லகும் அஹ்மாலகும் வயஃபிர் லகும் துனூபகும் வமன் யுதிஹில்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வஹசனுல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வகுல்ல முஹ்தஸத்தின் பிதா வகுல்ல பிதஅத்தின் லலாலா வகுல்ல லலாலத்தின் பின்னார். எல்லாமல்ல அல்லாஹ் சுபஹான தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, நபி வழியில் நம் தொழுகை என்ற தலைப்பில் அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொழுகை என்பது முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான, கட்டாயமான, அதே மாதிரி மறுமையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகையை முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு கணிசமான மக்கள் தொழுகுவதே கிடையாது. ஏன்னா தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை விளங்காத காரணத்தினாலும், நம்ம எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தில் வெற்றியடைய முடியுமா என்பதை அறியாத காரணத்தினாலும் தான் அவங்க தொழுகையில் பொழுபோக்காக இருக்கிறாங்க, அதில் கவனக்குறைவாக இருக்கிறாங்க, அதை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வாங்க சொல்லக்கூடிய சப்தம் காதில் உழக்கூடிய நேரத்தில் சைத்தான் விரண்டு ஓடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மனித சைத்தான்களாக நாம் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பள்ளிவாச பக்கமே தலை வச்சு படுத்துடக்கூடாதுன்னு நிறைய பேர் என்ன செய்கிறோம், கனவு கண்டுகிட்டு இருக்கிறோம். போயிடக்கூடாது, நம்மளை கூட்டி போய் பள்ளிவாசம் வச்சு கல்யாணம் முடிக்கிறாங்களா, அதோடு அதுக்கு நமக்கு உள்ள தொடர்பு என்ன செஞ்சிடணும், முடிஞ்சு போயிடணும். நம்ம மூத்தா போனதுக்கப்புறம் கடைசியில் உள்ள வச்சு தொழுக வச்சாலும் சரி தொழுக வைக்கட்டாலும் சரி நமக்கு தெரிய போகிறது இல்லை என்ற ஒரு லெவலில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தளவுக்கு தொழுகை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட, அதில் முதலாவதாக என்ன, கலிமத்து ஸஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இதை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க வ இகாமத்து ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது அதில் முக்கியமாக உள்ளது. இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு ஐந்து தூண்களில் நிறுவப்பட்டிருக்கின்றார். அதில் ரெண்டாவது மிகப்பெரிய தூணாக இருக்கக்கூடியது, மிக முக்கியமான கடமையாக இருக்கக்கூடியது தொழுகை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மூமின்களுக்கு வந்து மூமினாக இருந்தால் தொழுகை என்பது கண்டிப்பான ஒரு கடமை, நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை, அதில் தொழுகே ஆக வேண்டும் என்ற கட்டளையையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். மூமினாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அது கண்டிப்பாக நீ என்ன செஞ்சிடணும், தொழுது ஆகணும், தொழுகை விடக்கூடாது, விடுவதற்கு உண்டான எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாது. தொழுகை விடுவதற்கு முக்கியமான நமக்கு தெரிஞ்ச காரணம் என்ன, பெண்களாக பருவமடைந்த பெண்களாக இருப்பார்களே ஆனால் பீரியட் டைம், அதில் தான் அவங்க தொழுகையை விட்டுக்கொள்ளலாம், அல்லது மனநோயாளியாக இருக்கணும், அல்லது சிறுவர்களாக இருக்கணும். இவர்களை தவிர இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கண்டிப்பாக என்ன செய்யணும், தொழுதாக வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் தொழுகையை பற்றி தான் அதிக இடத்துல சொல்கிறான்.
தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுது கொள்ளுங்கள், தொழுகையை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். தொழுகை என்பது உங்களுக்கு வெக்கக்கேடான மானக்கேடான காரியத்திலிருந்து உங்களை தடுக்கும். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஸாயி வல் முன்கர். தொழுகை என்பது உங்களை வந்து மானக்கேடான காரியத்திலிருந்தும் வெக்கக்கேடான காரியத்திலிருந்தும் உங்களை தடுக்கும், நம்மளையே தடுக்கும். நம்ம வெக்கக்கேடான காரியம் செய்யக்கூடியவனாக, மானங்கெட்டத்தனமாக நடக்கக்கூடியவனாக இருந்து ஒருத்தன் தொழுகையை ஆரம்பித்து விடுவானையானால், தொழுக தொடங்கி விடுவானையானால் அவனை அதிலிருந்து தடுக்கும், அதிலிருந்து அவனை மீட்கும், அதிலிருந்து அவன் பரிசுத்தம் அடைவான், அதிலிருந்து அவன் என்ன செய்வான், நல்லுணர்வு பெறுவான், நல்லவனாக மாறுவான். அப்படியாப்பட்ட ஒரு கேடயமாக இந்த தொழுகை இருக்கிறது. ஆனால் இந்த தொழுகையை அதிகமான முஸ்லீம்கள் புறக்கணிப்பதற்கு என்ன காரணம், அலட்சியம்தான். என்ன பெரிய தொழுகை, என்ன பெரிய அல்லாஹ், அதெல்லாம் பார்த்துக்கிறோம். என்னமா அல்லாஹ் வந்து அடுத்த கொடுக்காரவர் மாதிரியும், இவ சொன்னா அல்லாஹ் கேட்கிற மாதிரியும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல தான் தொழுகையை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் அதிகமான முஸ்லீம்கள் தொழுகாம இருக்கிறார்கள் என்றால், தொழுக கூடாது என்பதற்காகவா? தொழுகை என்னன்னே தெரியல, எப்படி தொழுகணும்னு தெரியல. தொழுகையின் முக்கியத்துவம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்றாரு, முஸ்லீம்களுக்கும் காபிர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதாங்கிறாங்க. ரெண்டு பேரையும் பிரித்து காட்டக்கூடியது, நீ முஸ்லீமா காபிரா என்பதை பிரித்து காட்டக்கூடியது உன்னத்தில் என்ன இருக்கு, என்ன அமல் இருக்கணும், என்ன காரியமாக இருக்கணும் என்றால் தொழுகையாக இருக்கணும். அவனா நீனா என்று வரக்கூடிய நேரத்தில் உன்னிடத்தில் தொழுகை இருந்தால் நீ முஸ்லீம், தொழுகை இல்லை என்றால் நீ காபிர். அப்ப எவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டாவது, தொழுகையினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன நமக்கு தெரியுமா? நம்ம அதை பத்தி சிந்திச்சு பார்த்துருக்கிறோமா? எத்தனையோ யோகான்னு சொல்லிட்டு என்னமோ செய்யறாங்க, தொழுகையை ஆராய்ச்சி பண்ணிட்டு அது அதை எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த ஒரு யோகாவாக இருக்கிறது, மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியம். அதுக்கு நம்ம தொழுக வேண்டியதில்லை. இறைவன் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கானா இல்லையா? நம்மை படைத்தவன், நம்மை மறுமையில விசாரிக்க கூடியவன், அவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கட்டளை, தொழுகையை நிலைநாட்டுங்கள். இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஸாயி வல் முன்கர். தொழுகை என்பது வெக்கக்கேடான காரியத்தை விட்டும் தீமையான காரியத்தை விட்டும் தடுக்கும் அப்படின்னு படைத்தவன் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில், படைத்தவன் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், அது எவ்வளவு பொழுபோக்காக நம்ம என்ன செய்யறோம், நம்ம அசால்ட்டாக இருக்கிறோம், மறுமை நாள்ல நரகத்துல போயிருவாங்க. அணில் முஜ்ரிமீன், குற்றவாளிகள்கிட்ட கேட்கப்படும், நீங்க வந்து இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்திற்கு எதற்காக வந்தீர்கள்? அவங்க அழகா சொல்லுவாங்க, நாங்க தொழுகையாளியாக இருக்கவில்லை. அப்ப நரகத்துக்கு போனவன் நரகத்துல கிடந்து சொல்லக்கூடிய பதில் என்ன, நாங்கள் தொழுகையாளியாக இல்லை. அப்ப தொழுகவில்லை என்றால் அவனை நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை இப்ப பாக்குறோமா இல்லையா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் இறைவன் உங்கள் இடத்துல வந்து வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக கேட்கக்கூடிய முதல் கேள்வியே தொழுகையை பற்றி தான். உன்னுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது, நீ தொழுகையை எப்படி அமைத்துக் கொண்டாய், நீ எவ்வாறு தொழுதாய் என்பதுதான் கேட்கப்படும். அதற்கு எவன் சரியான முறையில் பதில் சொல்றானோ அடுத்த இடத்துல என்ன செஞ்சிருவேன், ஈஸியா கடந்து போயிருவான். அதுலயே வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி அதுலயே ஒன்றும் சொல்லிட்டு வைங்க, தொழுகவே இல்லைன்னு அடுத்து எந்த காரியமா செஞ்சிருப்பானா, அடுத்து ஏதாவது நல்லது செஞ்சிருப்பானா? அல்லாஹ்வுடைய கட்டளையில களிமா சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து முக்கியமான கட்டளை என்ன, தொழுகையை நிலைநாட்டுவது. அதுலயே ஒருத்தன் பொடுபோக்காக அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக என்ன பெரிய தொழுகை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் இருந்தானே ஆனால், அவன் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நடந்திருப்பான், கொடுக்கல் வாங்கலையில் எப்படி நேர்மையா இருந்திருப்பான், எப்படி நல்லவனாக வாழ்ந்திருப்பான், மற்ற காரியங்கள்லாம் எப்படி செஞ்சிருப்பான், அப்படியே ஒன்று ரெண்டு செஞ்சாலும் முகஸ்துதிக்காக செஞ்சிருப்பான். அப்ப என்ன செய்யப்படும், முதல் கேள்வி தொழுகையை பற்றி, அந்த கேள்விக்கு எவன் சரியான முறையில் பதில் அளிக்கிறானோ, அந்த கேள்விக்கு எவன் சரியான முறையில் பதில் சொல்கிறானோ, அவனுக்கு அடுத்த கேள்வியெல்லாம் என்ன செஞ்சிருவேன், ஈஸியாக போயிடும். ஒருத்தன் அல்லாவே அஞ்சு நேரமும் தொழுக ஆரம்பித்து விட்டானே ஆனால், அல்லாவை பயந்தவனாக, மறுமையில் விசாரணை இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, அதில் அல்லாவுடைய கருணை அன்பு மன்னிப்பு நமக்கு வேண்டும் என்று பயந்து ஒருத்தன் தொழுக ஆரம்பித்து விடுவானே ஆனால், மற்ற பாவங்கள்லாம் அவன்கிட்ட பெரிய அளவுல இருக்காது, மற்ற பாவங்கள்லாம் அவன் வந்து பெரிய லிஸ்ட் போற அளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுகை என்பது அவன் அப்பப்ப என்னது பிரஸ் பண்ணக்கூடியது, அப்பப்ப ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடியது, அப்பப்ப தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடியது. இப்ப காலையில ஃபஜ்ர் தொழுதுறோம், தொழுகிறதுக்கு அப்புறம் வேலை வெட்டின் அப்படின்னு போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்புறம் அடுத்து ஒரு தொழுகை, லுகர் தொழுகை 12 மணிக்கு வருது, அப்பையும் இறைவனை நினைவு கூறுறோம். அடுத்த அப்புறம் 3 மணி சாப்பிட்டு கொஞ்சம் அசதி நேரம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்புறம் அசர் தொழுகை, அப்புறம் மஹரிபு, அப்புறம் இசா. ஒரு நாளைக்கு 5 வேளை ருட்டீனாக ஒருத்தன் தொழுது கொண்டிருப்பானே ஆனால், தொழுகையை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பானே ஆனால், அவனிடத்தில் பெரிய பெரிய பாவங்கள் என்ன செஞ்சிடாது, வராது. இறை நினைவு, இறை அச்சம், இறை நம்பிக்கை, இறைவனை பற்றி உண்டான பயம் எல்லாமே அவனுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். தொழுக போகணும்னு நினைக்கக்கூடியவன் தப்பு செய்யணும் நினைப்பானா? இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் நினைக்கக்கூடியவன் தப்பு செய்வன் நினைப்பானா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் தொழுகையாளியாக இருப்பானே ஆனா அவன்கிட்ட வெக்கக்கேடான விஷயங்கள் இருக்காது, பாவமான விஷயங்கள் அவனிடத்தில் நடக்காது. இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஸாயி வல் முன்கர். அவன் மானக்கேடான காரியங்களிலிருந்தும் வெக்கக்கேடான காரியத்திலும் தொழுகைதான் அவனை தடுக்கும். தொழுது கொண்டிருக்கக்கூடியவன் அந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட மாட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில், அவங்க இந்த விண்வெளி பயணத்துக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில்
ஒருவனுடைய தலை நசுக்கப்படுவதை பார்க்கிறாங்க. தலை வந்து என்ன செய்யப்படுது? நசுக்கப்படுது. கற்களை கொண்டு, பெரிய மலை கற்களை கொண்டு நசுக்கப்படுது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன காரணத்திற்காக இந்த தண்டனை வழங்கப்படுகிறது? அப்ப ஒரு குர்ஆனை கற்று அதை பின்பற்றாமலும் அதை ஏற்றுக்கொள்ளாமலும் தொழுகையை சரியான முறையில் அவன் கடைபிடிக்காமல் இருந்த காரணத்தினால இந்த தண்டனை அவனுக்கு வழங்கப்படுகிறது. அப்ப தொழுகாத காரணத்தினால நரகத்தில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுது, கடுமையான அவனுக்கு வேதனைகள் அளிக்கப்படுகிறது என்பதை என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அப்ப தொழுகை என்பது இம்பார்ட்டனாக கண்டிப்பாக செய்ய வேண்டும், கண்டிப்பாக நாம் தொழுதாக வேண்டும். இது தொழுகையினுடைய முக்கியத்துவம். ஆனா தொழுகிறதுனா எப்படி தொழுகிறது அது தெரியுமா இல்லையா? தொழுகணும், தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு இருக்கு. தொழுகிறாந்தா எப்படி தொழுகிறது? நம்ம இஷ்டத்துக்கு தொழுத முடியுமா? நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது காரியத்தை செஞ்சிருக்கிறது தான் தொழுகைன்னு சொல்ல முடியுமா? தொழுகைக்கு யார முன்மாதிரியா கொண்டு வரணும்? யாரு சொன்ன மாதிரி நம்முடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளணும்? எதன் அடிப்படையில் தொழுகிறதுனா என்ன? தொழுகைக்கு அந்த சலாத்துங்கிறதுக்கு அரபி மூலத்தில் அது மூலத்தினுடைய அர்த்தம் என்னன்னா பிரார்த்தனை அர்த்தம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது ஒரு வணக்கமாக செய்து காட்டுறாங்க. பேர் அந்த காலத்தில் உள்ள பேர் அப்படி இருந்தா இருந்தாலும் அதை என்ன செய்யறாங்க, ஒரு வணக்கத்தோட தொடர்புபடுத்தி இப்படி இப்படி செய்யறது தான் தொழுகை. இன்னென்ன காரியங்கள் அதில் முக்கியமாக இருக்கணும், அதில் இன்னென்ன திக்ருகள் இருக்கணும், இன்னென்ன தஸ்மீகள் இருக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய தொழுகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தொழுகைன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லாத்திற்கும் முன்மாதிரி, நம்மளுடைய அனைத்து விஷயங்களுக்கும் முன்மாதிரி யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனாலும் குறிப்பா இதுலேயும் சொல்றாங்க, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு என்ன நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ, சல்லு கமா ரஐதுமூனி உசல்லி, என்ன நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்று பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி தங்களுடைய தொழுகையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்க வேண்டும். அப்படி நம்மளுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ள, அதுதான் தொழுகை. சும்மா தொழுகிறங்கிற பேர்ல பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்து அல்லாஹ் ஏத்துக்கிறான், ஏத்துக்கிற மாட்டான். நானும் பள்ளிவாசலுக்கு போனேன், குனிஞ்சேன், நிமிந்தேன், சஜ்ஜதா செஞ்சேன் அப்படின்னு தொழுகை ஆயிருமா? அது வணக்கம் ஆயிருமா? வணக்கம் என்பது நாமளாக உண்டாக்குவது கிடையாது, நாமளாக நம்ம இஷ்டத்திற்கு செய்வதும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ, அவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ, அவர்கள் எப்படி செய்வதற்கு வலியுறுத்தினார்களோ, கட்டளையிட்டார்களோ, அந்த அடிப்படையில் இருந்தால் தான் வணக்கம். எந்த வணக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நம்ம இஷ்டத்திற்கு செய்ய முடியாது. ஏன்னா படைத்தவன் தூதருக்கு என்ன கட்டளை இடுகிறானோ அதன் அடிப்படையில் செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்றான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த இறை தூதர் உங்களுக்கு எதை தந்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதையிட்டும் உங்களை தடுத்து விட்டார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அல்லாஹும் ரசூலும் சொன்னது தான் மார்க்கம், அதுதான் சட்டம், அதுதான் என்னது நம்ம கடைபிடிக்க வேண்டியது என்பதை பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி என்றால், அவர்கள் தான் நமக்கு வந்து எல்லாத்திற்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால், தொழுகை விஷயத்திலேயும் அவர்கள் தானே கொண்டு வரணும். ஆனா நம்ம மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகை முறையில கொண்டு வராங்களா? ரசூல்லா தொழுத மாதிரி தொழுகணும் என்று ஆசைப்பட்டிருக்காங்களா? அதற்கு முயற்சி செய்திருக்கிறார்களா? ரசூல்லா எப்படி தொழுதார்கள் என்று இவர்கள் பார்த்திருக்கிறார்களா? ஹதீஸ்கள் ஏராளமா இருக்கிறது, அந்த ஹதீஸ் நூல்களை பார்த்துருக்க அல்லது தெரிஞ்சவங்கள்ட்ட இவங்க கேட்டிருக்கிறாங்களானா கிடையாது. நம்மளுடைய அப்பா அம்மாட்ட எதை நம்ம சொல்லித்தாரானா அது மரணம். தொழுகக்கூடிய கொஞ்ச பேரும், அதிகமான மக்கள் தொழுகிறதில்லை, ஆனால் தொழுகக்கூடிய கொஞ்ச பேரும் தங்களுடைய அமல் முழுமையாக இறைவனிடத்தில் செல்லக்கூடிய வகையில் இல்லை. இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது தொழுகை, இறைவனை நாம நெருங்குவதற்கு மிகவும் பயனுள்ளது தொழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு இறைவனை நீங்கள் நெருங்குவதாக இருந்தால் சஜதாக்களை அதிகமாக்குங்கள், கடமையான தொழுகையின் மூலம் நெருங்குங்கள், அப்புறம் என்ன செய்ய உபரியான தொழுகையின் மூலம் உங்கள் இறைவனை நெருங்குங்கள்ங்கிறாங்க. அப்ப இறைவனை நம்ம நெருங்குவதற்கு உண்டான ஒரு சாதனமாக, ஒரு கருவியாக தொழுகை இருக்கக்கூடியது இருக்குத, அந்த தொழுகையை ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகிறோமா? நம்ம நம்மளுடைய கொஞ்சம் தொழுகக்கூடிய கொஞ்ச மக்களும் செய்கிறார்களா என்றால் கேள்விக்குறியா இருக்குது. நாங்க சாஃபி மதுகு அடிப்படையில் தொழுகிறோம்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க, நாங்க ஹனஃபி மதுகு அடிப்படையில் தொழுகிறோம்னு சில பேர் இருக்கிறாங்க. சாஃபிங்கிறவர் யார்? நபியா? அவருக்கு வகி வந்துச்சா? அவர் சொன்ன மாதிரி நம்ம தொழுகலாமா? தொழுகக்கூடாது. ஹனஃபிங்கிறவர் யார்? நபியா? அவருக்கு இறைவன் புறத்திலிருந்து வகி வந்ததா? இவர்களோட மேலானவர்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களோட அவர்களுக்கு அடுத்தது யார்? உமர். இவங்க சொன்னா கூட நம்ம கேட்கக்கூடாதுங்கிறோம், இவங்க ஒரு வழிமுறையை உண்டாக்குனா கூட அந்த வழிமுறையின் அடிப்படையில் போகக்கூடாதுங்கிறோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, தங்களை சாஃபி என்றும் ஹனஃபி என்றும் பிரித்து வைத்துக் கொண்டு, எங்க இமாம் இப்படி செஞ்சிருக்கிறாரு, எங்க இமாம் இப்படி செஞ்சிருக்கிறாரு, ரெண்டு பேரும் ஒரு பள்ளிவாசல நின்று கொண்டு அல்லாவே வணங்குறோம் என்ற பேர்வையில் ஒரு இமாமுக்கு பின்னாடி நின்று கொண்டு ஆளுக்கு ஆளுக்கு இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு இஷ்டத்துக்கு தொழுகிறாங்க, இவங்க ஒரு இஷ்டத்துக்கு தொழுகிறாங்க. ரசூல் அப்படி செஞ்சிருப்பாங்களா? ஒரு விஷயத்தை ரெண்டு மாதிரி ரசூல் செல்லாதன் செய்திருப்பார்களே, ஆனால் அதற்கு ஆதாரம் இருக்குமே, ஆனால் திரும்பி செய்யுங்க.
ஆனால் ரசூலுல்லாஹ் செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி செய்யலாம்? நீங்கள் யாரை வணங்க போகிறோமோ அவருடைய தூதர்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அவங்க எல்லா மார்க்க விஷயமான எந்த ஒன்றையும் மறைக்கலை, எந்த ஒன்றையும் மறக்கலை, எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போயிட்டாங்க, எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ முக்கியமான கடமை விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? முக்கியமான கடமைங்கிறோம், தொழுகாட்டா பெரும் பாவம்ங்கிறோம், முஸ்லீம்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதாங்கிறோம், தொழுகாட்டா மறுமையில தண்டிக்கப்படுவோம், நரகத்துல போட்டு புரண்டப்படுவார்கள், சக்கர் என்ற நரகத்துல தள்ளப்படுவார்கள் என்றெல்லாம் விளங்கி வைத்திருக்கிற நாம் அந்த தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்களா இல்லையா? நீங்க தொழுகக்கூடிய தொழுகை அனைத்தும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கிறதா, ரசூலுல்லாஹ் காட்டின மாதிரி இருக்கிறதா என்றால் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகார்கள்? அழகான முறையில் என்ன செஞ்சாங்க, ஒளி செய்யணும்னு சொன்னாங்க. ஒளி செய்து விட்டு நீங்க இப்படி என்ன செய்யுங்க, தக்பீர் கிபிலா முன்னோக்கி நின்றுக்கிறங்க, நீங்க தக்பீர் நெஞ்சில கட்டுங்கன்றாங்க. இன்னைக்கு நெஞ்சில கட்டினா பள்ளிவாசல தொழுக விட மாட்டேங்கிறாங்க. அல்லாவுடைய பள்ளி வாசல்ல அல்லாவை வணங்குவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நாங்கள் தொழுகிறோம்னு சொன்னா நீ பள்ளி வாசலுக்குள்ள வராது. போர்டு போட்டிருக்காங்களா இல்லையா, நான்கு மதுகபுகளை பின்பற்றாதவர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது, நெஞ்சில கையை கட்டுபவர்கள் பள்ளிக்குள்ள வரக்கூடாது, அத்தகைய திருப்பல விரல் ஆட்டக்கூடியவர்கள் பள்ளிக்குள்ள வரக்கூடாது, கூட்டு துவாவில் கலந்து கொள்ளாதவர்கள் பள்ளிக்குள்ள வரக்கூடாது. போர்டு போட்டிருக்காங்களா இல்லையா? இப்ப நிறைய ஊர்ல தூக்கிட்டாங்க, ஆனாலும் போட்டாங்களா இல்லையா? நெஞ்சில கையை கட்டினவங்களை வெளியே கூட்டிட்டு போய் விட்டாங்களா இல்லையா? அப்ப நீங்க யாரை பின்பற்றி தொழுகிறோம்னு ஆசைப்படுறீங்க? நீங்க நான்கு மதுகபை பின்பற்றினவங்க தொழுகணும்னு சொல்லலாம் இல்லையா? இந்த நெஞ்சில கையை கட்டுறது அத்தையத்தில் விரலாடுறதுலாம் ஹம்பளி மதுகபில் இருக்குது. அப்படியா நீ ஒத்துருக்கணுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தொழுவாங்களாம், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தொழுகணும்னு சொன்னா தொழுக விட மாட்டாங்களாம், பாக்குறோமா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு தொழுகை முறையை வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் நாம என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். சாஃபி மதுகபோ ஹனபி மதுகபோ அவங்க எல்லாம் நாளைக்கு வந்து மரமேல நமக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. நம்மள்கிட்ட வந்து என்ன செய்ய மாட்டாங்க, நீங்க வந்து சாஃபி இமாம் கேட்டுக்கலாம்னு சொல்ல முடியுமா? நியாபகம் எப்படி சொல்லுத, எங்க சாஃபி இமாம் சொன்ன அடிப்படையில் நான் சொல்லுதேன், நீங்க எதை கேட்கலாம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்க அப்படி சொல்ல, அவரை தாண்டி விட்டு போக முடியுமா? அவரே நான் தூதரை அனுப்பினா அல்லாஹ் கேட்டா என்ன பதில் சொல்றது? அவரையா உங்களுக்கு வழிகாட்டி அனுப்புனா, அவரையா உங்களுக்கு தூதரை அனுப்பியிருந்தேன், அவர்கிட்ட நான் போய் கேட்கணும்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவே? இதான் தான் சாஃபி மது சாஃபி இமாம்கிட்ட கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாவிடத்தில் அந்த மாதிரி பேசவே முடியாது. அப்ப நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் அது நம்ம எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்களா? ஒரு தொழுகையில் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு துவாவாக இருந்தாலும் சரி, அது ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கணும். தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி நீயத்துங்கிற பேர்ல என்ன செய்யறாங்க, வாயால சில வார்த்தையில சொல்றாங்க, லுஹருடைய ஃபர்ல் நான்கு ரகாயத்தை கிபிலா முன்னோக்கி அல்லாவுக்காக இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தாங்களா? இப்படி இப்ப முதல்ல கோணலை முற்றிலும் கோணலா போயிருத, ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு தொழுகை முறையை உண்டாகவில்லையே. நீ எதுண்டா மனதால எண்ணுவது, மனதால நினைத்துக் கொள்வது, ஒளி செய்யும் போது எதுக்காக ஒளி செய்யணும், தொழுகணுங்கிறது தானே ஒளி செய்யணும், அதுவே பெரிய நீயத்தானே, அதுதானே நீயத்துங்கிறது. இதுக்கு தனியா அவருக்க சொல்லணுமா, இது நாங்கள் தொழுக போறோம், நாலு ரகாயத்து தொழுக போறோம், இந்த இமாமை பின்பற்ற போறோம், நாங்கள் என்ன செய்ய போறோம், இவருக்கு மஹ்மூமான் என்று பின்னாடி தொழுக போறோம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதா இது? அப்ப என்ன நீங்க உங்களுடைய வணக்கத்தை அமைத்துக் கொண்டு இப்படி எழுதி வச்சிருக்காங்க? அதே மாதிரி அல்லாஹ் அக்பர்னு இப்படி ஒருத்தர் கட்டி நிக்கிறாங்க, இப்படி நிக்கிறாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டினாங்களா, இப்படி கட்ட சொன்னாங்களா, இப்படி ஆதாரபூர்வமான ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்குதா? கிடையாது. என்னப்பா நாங்க ஹனஃபி மது நாங்க இப்படி தான் செய்வோம். சரி இப்படி செஞ்சுட்டு போங்க, ரசூலுல்லாஹ் காட்டுங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு காட்டுங்க, நீங்க ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? இப்படி உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாங்க, அப்படி அவன் வாடகை கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி அல்லாஹ் தொழுகையை பத்தி தொழுகையாளிகளை பத்தி எப்படி சொல்றான்டா, வயலுல் லில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாடுன்னு சொல்றான் ஒரு வசனத்துல, வயலுல் லில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான். என்னடா தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாடும் நல்லா சொல்றான், என்னன்றா தொழுக சொல்றான், தொழுதா சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்றான். மறுமையில கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகைன்னு இருக்குது, இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வரல, தொழுகையாளிகளுக்கு கேடுன்னு சொல்றானே என்ன பார்த்தோம்னா, அதுக்கு அடுத்த வசனத்துல அப்படியே தொடர்றான், அல்லதீனஹும் அன்சலாத்திஹிம் சாவும் அல்லதீனஹும் யுராவும் வயம்னவுனல் மாவும், தங்களுடைய தொழுகையில் என்ன செய்வாங்க, பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள், அவர் தங்களுடைய தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொழுகையை வந்து பிறருக்கு காண்பிப்பதற்காக அலட்சியமாக தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாடும் அல்லா சொல்றான. அப்ப நீ ஒரு ஒரு அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோம் என்ற ஒரு கம்பீரமா நிக்க வேண்டாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா நின்ற தக்பீர் கட்டி அழகா நின்றுக்கிறாங்க, கம்பீரமா நின்றுக்கிறாங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. நீ இப்படி கையை கட்டிக்கிட்டு இப்படி சாஜிக்கிறீங்க, உணவராளர் இப்படி கை வச்சு இங்கே குத்திக்கு நிற்கிறாங்க, இப்படி ரசூலா செஞ்சிருக்கிறாங்களா? என்னப்பா சரிய, நாங்கள் வந்து சாஃபி மதுக பற்றி இருந்தவங்க, நாங்கள் இப்படித்தான் நிற்போம், பக்கத்தில் நிற்கிறோம், சப்பை வரிசையாக வைக்க சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. நீங்கள் சப்பை ஒழுங்குபடுத்துங்கள், சப்பை அழகுபடுத்துவது என்பது தொழுகையை அழகு உரை செய்வதாகும்,
தொழுகையை சரியான முறையில் தொழுகிறது. சப்பம் ரொம்ப முக்கியம். இங்கே வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு நிற்கணும், அதுக்கு அடுத்து தாண்டி நிற்கணும் ஒரு ஆள், இல்லாட்டா நெஞ்சில் குத்து வாங்கிட்டு நிற்கணும். இப்படி ரசூல் சொன்னாங்களா? அப்போ தொழுகையை வந்து நீங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொள்ளுங்க. அதேமாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் என்ன எப்படி செஞ்சாங்க, எவ்வளோ நேரம் செஞ்சாங்க. சில பேர் தொழுவாங்க 3 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே தொழுக முடிஞ்சு போயிடும். இப்படி கோழி ஊத்துற மாதிரி தொழுகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த மாதிரியான தொழுகையில பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, தொழுகையில் திருடக்கூடியவனுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையில திருட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் எவன் தன்னுடைய ருக்குகையும் சுஜூதையும் முழுமையாக செய்யாமல் அவசர அவசரமாக செய்கிறானோ, கோழி குத்துறது மாதிரி செய்கிறானோ, அவன் தான் தொழுகையில திருடக்கூடியவன். அப்போ இப்படி தானே அதிகமான மக்கள் தொழுகிறாங்க. பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறாங்க, அலட்சியமாக தொழுகக்கூடிய கொஞ்சம் பேர். அதிகமான மக்கள் தொழுகாமல் இருக்கிறாங்க. தொழுகைன்றால் என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க, தொழுகையுடைய முக்கியத்துவத்தை புரியாமல் இருக்கிறாங்க, பள்ளிவாச பக்கம் தலை வச்சு கூட படுக்காமல் இருக்கிறாங்க. அது அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, வருவாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் தொழுகிற கொஞ்சம் பேர் எப்படி தொழுகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தொழுகிறாங்க. எங்கள் நாங்கள் அந்த மதுகப்பை சேர்ந்தவங்க, நாங்கள் இந்த மதுகப்பை சேர்ந்தவங்க, இப்போ நாங்கள் மதுகப்பே இல்லைன்னு சொல்லி புதுசாக மதுகப்பை கொண்டு வந்துட்டாங்க. இப்படி என்ன செய்கிறாங்க, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தொழுகிறாங்களா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்துக் கொண்டார்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் அமைத்துக் கொண்டால்தான் உங்களுடைய வணக்கம் என்னதை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு செய்வீர்களே ஆனால் அப்போ அல்லாஹ் கேட்பானா இல்லையா, நான் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறேன், நீ உன் இஷ்டத்துக்கு செஞ்சியா அப்படின்னு கேட்பான். அப்போ எதுக்கு நான் தூதர் அனுப்பணும்? 23 ஆண்டு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் அடி வாங்கி, உத வாங்கி, வெட்டு வாங்கி, குத்து வாங்கி, ஊரை விட்டு விரட்டப்பட்டு பல போர்க்களங்களை சந்தித்து பல பேர்களை தியாகம் பண்ணி சொத்து சுகங்கள் அனைத்தையும் எதுக்கு இழந்தாங்க? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அமல் செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு விரும்பியதெல்லாம் செய்யலாம் என்றால் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. ரசூலுல்லாஹ் 10 வருஷம் 11 வருஷம் அவங்க வாரி இருந்திருப்பாங்களே, அந்த மக்களோட சேர்ந்து அந்யோன்யமா போயிருப்பாங்களே, சொந்த பந்தங்களோட நெருக்கமா இருந்திருப்பாங்களே. ரசூலுல்லாஹ் சொந்த பந்தங்கள் தான் கடுமையான முறையில் எதிர்த்தாங்க. ஏன் எதிர்த்தாங்க? ரசூலுல்லாஹ் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தி நீங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க. தப்பான விஷயங்கள் அனைத்தையும் நல்லது செஞ்சாங்கன்னு அங்கீகரிச்சாங்க, தப்பு செஞ்ச அனைத்து விஷயங்களையும் தப்புன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாதுண்டாங்க, இந்த மாதிரி வணங்கக்கூடாதுண்டாங்க, இப்படித்தான் வணங்கணும்ண்டாங்க. அதுக்கு தானே எதிர்த்தாங்க, அதுக்கு தானே அடித்தாங்க, அதுக்கு தானே கொலை செஞ்சாங்க, சஹாபாக்களை கொலை செய்தார்கள், அதுக்கு தானே ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு விரட்டினாங்க. அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னதுக்கா? அவன் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானா? முதல்ல மக்கத்து காபிர்கள் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. 10 வருஷம் அல்லாஹ் வச்சிருந்தான், அல்லாஹ் இருக்கிறான்னு தான் சொன்னான். அவன் தான் வானத்திலிருந்து மலை இறக்குறான்னு சொன்னான், பூமியிலிருந்து புற்பூண்டுகளை விளக்கி வைக்கிறது அவன் தான் சொன்னான், எல்லா அதிகாரமும் அல்லாஹ் தான் சொன்னான், எல்லா அதிகாரமும் அல்லாஹ்க்கு தான் இருக்குதுன்னு சொன்னான். ஆனால் அல்லாஹ் ஏன் அவனைய குளியா ஐயுவல் காஃபிர்னு சொல்கிறான்? கட்டுப்படலை அல்லாஹுக்கு, அவன் தூதரை சரியான முறையில் ஏற்று அவர்கள் பின்பற்றவில்லை, அதனால தான் அவர்கள் அல்லாஹ் காஃபிருங்கிறான். அப்போ இன்றைக்கு நம்ம அதே காரியத்தை நம்ம செய்கிறோம், அதே மாதிரியான காரியத்தை நம்ம செய்கிறோம், ஆனால் நம்ம முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம். நம்ம தொழுகிற கொஞ்ச பேரும் தங்களுடைய தொழுகையை பாழாக்கிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளவில்லை, ரசூலுல்லாஹ் செய்த மாதிரி தொழுகையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு ருக்குகளையும் ஒவ்வொரு சஜதாக்களையும் அவர்கள் செய்யவில்லை, ஒவ்வொரு பக்துகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுகையை தொழுதார்களோ அந்த மாதிரி இவர்கள் தொழுகவில்லை. அப்போ நம்மளுடைய அமல் எப்படி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், எப்படி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? நம்ம தொழுதமும் நினைச்சு போய் நிற்போம், நம்ம நான் 20 வருஷமாக தொழுதுருக்கேன், 30 வருஷமாக தொழுதுருக்கேன்னு போய் நிற்போம், அல்லாஹ் ஜீரோன்னு மதிப்பு போட்ட மறுபடியும் தொழுக முடியுமா? நீ தொழுகையே இல்லைன்னு மூஞ்சல் வீசிட்டான், நீ என்ன ஓய் செய்து தொழுதுருக்கு, என்னுடைய தூதர் காட்டின மாதிரி நீ தொழுகலை அப்படின்னு சொல்லி தூக்கி மூஞ்சல வீசிட்டானே, ஆனால் என்ன மதிப்பு இருக்குது அதுக்கு? 20 வருஷமா கஷ்டப்பட்டு முட்டையை போட்டு மண்டையை போட்டு தேய்ச்சதை தவிர வேறு என்ன புண்ணியம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப கொஞ்சமாக அமல் செய்தாலும், கொஞ்சமாக சின்னதை அமல் செய்தாலும் அதை சரியான முறையில் செய்யணும், அல்லாஹ் ரசூல் காட்டி அடிப்படையில் செய்யணும், அப்பதான் அதுக்கு மதிப்பு இருக்குது, அதுக்கு தான் வெயிட் இருக்கிறது. எந்த ஒரு நல்லறம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் போக முடியாது, அது வேற விஷயம். ஆனாலும் அல்லாஹ் விரும்பக்கூடியது என்ன? அவன் சொன்ன மாதிரி செய்வதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, என்னாலேயே ஏசுறதுக்கு என்னுடைய அமல்கள் மூலமாக நான் சொர்க்கம் செல்ல முடியாதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய போர்வையால், தன்னுடைய இறக்கையால் தன்னை யாரை போர்த்திக் கொள்கிறானோ, தன்னுடைய கருணையால் யாரை அரவணைத்துக் கொள்கிறானோ அவர்களை தவிர தன்னுடைய அமல்களின் மூலமாக யாரும் சொர்க்கம் போக முடியாது, அது வேற விஷயம். ஆனால் அவன் கருணை எப்போ கிடைக்கும், அவன் அன்பு எப்போ கிடைக்கும்? அவன் சொன்ன மாதிரி கேட்டாதான், அவனுடைய தூதர் காட்டி அடிப்படையில் நடந்தால் தான் கிடைக்குமே ஒழிய நம்ம இஷ்டத்திற்கு நடந்தோமே ஆனால் என்ன செய்யாது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. அப்போ தொழுகை விஷயத்தில் அதிகமான முஸ்லீம்கள் கோட்டை விடுகிறார்கள், அது தொழுகக்கூடிய முஸ்லீம்களும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய தொழுகையை பாழாக்குகிறார்கள், தொழுது பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குறாங்க. இப்போ 1 கோடி ரூபா செலவழிக்கிறோம், செலவழித்து அதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும்ல, ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா செலவழித்து என்ன பிரயோஜனம்? அப்படி போயிடுது. நம்மளுடைய அதிகமான மக்களுடைய வணக்க வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் மறுமையில் வந்து அனைத்துமே கேள்விக்குறியாக நிற்கிது. ஆனால் ஒரு சில குறைபாடுகள் இருந்தால் அதுக்கெல்லாம் நிவர்த்தி செய்யுங்கிறான். தொழுகையே குறையாக இருந்தால்
இப்போ வந்து கடமையான தொழுகையில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமையான உபரியான தொழுகையை கொண்டு நிரப்புங்கள் எல்லாம் சொல்கிறான். என்னுடைய அடியானுக்கு சரி பண்ணுங்கள்ங்கிறான். அது ஏதாவது மனிதங்கிற அளவில் மிஸ்டேக் நடக்கிறது. ஆனால் டோட்டலாக தொழுகையே மிஸ்டேக்காக இருந்தால் சாஃபி மதுகாப்பு அடிப்படையில் தொழுகிற ஒருத்தன் கட்டினா இவங்க தகுப்பீடு கட்டினாண்டா இது அல்லாஹ் கேட்பானா இல்லையா? சாஃபிங்கிற யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் நமக்கு? நான் தூதராக ரசூலுல்லாஹ் முஹம்மது அனுப்பியிருக்கிறேன். 23 வருஷம் உங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறாரு, சிரமப்பட்டிருக்கிறாரு. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இழந்திருக்கிறாரு. 40 வயசுக்கு முன்னாடி பெரிய செல்வந்தர் தானே, மோத்தா போன நேரத்தில் ஒன்றுமில்ல இல்லை. யாருக்காக இழந்தாங்க? நமக்காக தான் இழந்தாங்க. நாம் அந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும், நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனையும் ரசூலுல்லாஹ் இழந்தார்கள். அப்படியாப்பட்ட தூதரை உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீ அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறேன்னு நல்லா கேட்கும்போது நம்மளோட ஒரு பதிலும் இருக்காது. அதனால எந்த ஒரு வணக்கமாக தொழுகையாக இருந்தாலும் சரி, நோம்பாக இருந்தாலும் சக்காத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜாக இருந்தாலும் தான தர்மங்கள் எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சாங்கிற கான்செப்டுக்கு நம்ம வந்துடணும். அப்படி நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் துளக்க ஆரம்பித்தால் தான், எல்லாத்தையும் நீங்கள் அதில் நுழைஞ்சு பூந்து அது என்னென்று விளக்கம் பெற ஆரம்பித்தால்தான் ரசூலுல்லாஹ்னா யார், ரசூலுல்லாஹ் என்னென்று வழிகாட்டி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்னென்னு செஞ்சிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருக்கிறாங்க, மனைவி மக்களோடு எப்படி நடந்தார்கள், வியாபாரத்தில் எப்படி நடந்தார்கள், கொடுக்கல் வாங்கல் எப்படி நடந்தார்கள், எல்லா விஷயத்திலையும் எப்படி நடந்தார்கள் என்று நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஒன்றில் பொடுபோக்காக போயிட்டீங்களாக்க அப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு முக்கியத்துவமே இல்லையே. எவனாலும் திட்டும் போது தான் கோபம் வருதே ஒழிய நம்மளுக்கு அலட்சியம் படுத்தும் போது கோபம் வரலையே. யாராலும் கேட்டிருக்கலாம் நீங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதராக நீ ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கும் விதமாக என்ன சாபி மதுகு படிப்பில் தொழுகிற யாராலும் கேட்டிருக்கலாம் நீங்கள் கோபம் வரலையே நமக்கு. நம்மளுடைய வணக்க வழிபாடுகளில் மற்றவர்களை முன்னுக்கு கொண்டு போய் ரசூலுல்லாஹ் எவனால் ஒரு இழிவுபடுத்தி விட்டால் ஒரு கடுமையான வார்த்தையில் பேசிவிட்டால் பொங்கக்கூடிய நாம் ரசூலுல்லாஹ் நம்முடைய மக்களை அவமதிக்கிறாங்களே. ஹனபி மது அடிப்படையில் தான் நாங்கள் செய்வோம், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு அதுக்கு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அடிப்படையில் அவர்களை புறக்கணிக்கிறனே அவர்களை அலட்சியப்படுத்தி நம்ம என்ன கேட்டிருக்கிறோமா நம்ம? அப்ப இப்படிதான் போயிடும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர் விமர்சிக்கும் போது மற்றவர்கள் அவர்களை கடுமை காட்டும் பொழுது கோபப்படக்கூடிய நாம் நம்ம ஆளுக்கு ரசூலுல்லாஹ் புறக்கணிக்கிறாங்களே. இப்போ ஒரு திருமணம் நடக்குது, திருமணத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன அத்தனை வழிமுறைகள் மீறப்படுது, அட்லீஸ்ட் புறக்கணிச்சிருக்கிறோமா? நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறோமா? அதுல சாப்பாட்டில் கலந்துக்கிற மாட்டேன்னு சொல்லியிருக்கிறோமா? கலந்துக்கிறாம இருந்திருக்கிறோமா? இல்ல, நீ வயசுக்கு நீ என்ன வேணாலும் செஞ்சிருப்போம், ஆடம்பரம் பண்றியா, பண்ணு கூத்தடிக்கிறியா, கும்மாளம் போடுறியா, மைக் செட்டு போட்டு கொட்டடிக்கிறியா, தெருவில் நின்று ஆடுறியா, அனைத்துலையும் நாங்கள் பங்கெடுப்போம். ஆனா நாங்க என்ன செய்வோம்? ரசூலுல்லாஹ் அப்புறம் ஒரு ஓரமா வச்சிருக்கோம். ரசூலுல்லாஹ் மூமினுடைய உள்ளத்துல இருக்கணும், உள்ளத்திற்கு மேலாக உயிருக்கு மேலாக இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சரியான முறையில் நேசிப்பதாக இருந்தால் அவர்கள் காட்டிய அடிப்படையில் அனைத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகை மட்டும் கிடையாது, எல்லா வணக்கங்களையும் அவர்கள் காட்டிய அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு நம்மளால் இயன்ற சக்திக்கு என்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நம்ம ரோல் மாடலாக முன்மாதிரியாக கொண்டு வந்து செயல்பட வேண்டும். அதனால கொஞ்சம் பேர் தொழுகிறார்கள், அந்த தொழுகையை வீணாக்கிக் கொள்கிறார்கள். அப்ப என்ன செய்யணும்? அவர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுதார்கள். சாஃபி மதுகப் அடிப்படையில் தொழுகிறது தொழுகை கிடையாது, ஹனஃபி மதுகப் அடிப்படையில் தொழுகிறது தொழுகை கிடையாது. அவர்கள் இமாம்கள், நல்லவர்களாக இருக்கலாம், மக்களுக்கு சட்டத்தை சொல்லியிருக்கலாம், அவர்களை பின்பற்ற முடியுமா? அவர்கள் சொன்னதை கேட்க முடியுமா? அவர்கள் சொன்னது என்ன வகியா? அவர்கள் சொல்லுவதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸ்ல தான் சொல்லணும், ஆதாரத்தை காட்டி தான் சொல்லணும். ஆனால் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள், பின்னாடி வந்தவங்க மாத்திட்டாங்க. அந்த இமாம் நான் இமாம்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ள சட்டம் அந்த நேரத்தில் அவர்கள் கிடைத்த சட்டத்தை வச்சு சொன்னாங்க. ஆனால் பின்னாடி வந்தவங்க அவர் இமாம்கள் மேல பக்தி ஏற்பட்டு அவங்களை வந்து முக்தி ஏற்பட்டு என்னது அப்படியே மாற்றி அந்த இமாமுக்கு அதுக்கு சம்பந்தமில்லாமாக்கிட்டு போயிட்டாங்க. எந்த இமாமும் மதுகபை உண்டாக கிடையாது. அதனால கவனத்தில் கொள்ள வேண்டும், நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் ரொம்ப முக்கியமானது. தொழுகை முஸ்லீம்களுக்கும் காபிர்களுக்கும் உள்ள வேறுபாடாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சொல்றாங்க. மறுமை நாளில் நமக்கு கை கொடுக்கக்கூடியது தொழுகை என்று இருக்கிறது, முதன் முதலாக கேட்கப்படக்கூடிய தொழுகை என்று இருக்கிறது. மூமின்களாக இருந்தால் நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக தொழுகை இருக்கிறது. வெக்கக்கேடான பாவம் மானக்கேடான காரியத்திலும் தடுக்கக்கூடியதாக தொழுகை இருக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையை நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.